கிறிஸ்த இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். தி ஹெரால்டு தமிழாக்கம். சகலமும் தேவனுடைய உயிரினங்கள். பக்கம் 28 31 வரை. பாடத்தின் தலைப்பு: ஒரு விசுவாசி, ஒரு மோசடிக்காரன், இரண்டு சிங்கங்கள். ஆதார வசனம்: மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கமும். நீதிமொழிகள் 30:30 வசனம். சிங்கங்களை பற்றி வேதாகமத்தில் அநேக குறிப்புகளை நாம் பெற்றுள்ளோம். சகோதரர்களுக்கு பரிச்சயம் இரண்டு முக்கியமான சிங்கங்களை பற்றி நாம் காணலாம். நம்முடைய ஆண்டவரை அடையாளப்படுத்தும் யூதா கோத்திரத்து பாலசிங்கம் மற்றும் பேதுரு நம்மை எச்சரிக்கக்கூடிய கெர்ஜிக்கிற சிங்கமாகிய நம்முடைய மிகப்பெரிய எதிராளியாகிய சாத்தான். கெர்ஜிக்கிற சிங்கம்: தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. 1 பேதுரு 5:8-9 வசனங்கள்: தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், அதாவது முன் விழிப்புள்ளவர்களாக, எச்சரிப்புள்ளவர்களாக, நம்முடைய எதிராளியை தொடர்ந்து கவனிப்பவர்களாக இருக்க வேண்டும். நாம் எதை கவனித்திருக்க வேண்டும் என்பதை அறியாதிருந்தால் நாம் கவனிக்கும் காரியம் பயனற்றதாக இருக்கும். நம்முடைய எதிராளியை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று பவுல் கூறுகிறார். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. 2 கொரிந்தியர் 2:11 வசனம்: சிங்கம் கெர்ஜிக்கும் போது அது குறிவைக்கும் இறை மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் உறைந்து விடுவார்கள். இந்த கொடூரமான மிருகம் குறைந்தபட்சம் 1 மணி நேரத்திற்கு 50 மைல் ஓடி 36 அடிகள் பாய்ந்து செல்லும். சிங்கங்களின் பெலன் வியக்கத்தக்கது. தன்னை காட்டிலும் மிகப்பெரிய மிருகங்களாகிய வரிக்குதிரைகள், நீர் எருமைகள் போன்ற மிருகங்களையும் எளிதில் கொன்றுவிடும். சரியான பாதுகாப்பின்றி ஒரு மனுஷன் சிங்கத்திற்கு ஈடு கொடுக்க முடியாது. சாத்தானை பொறுத்தவரையில் இது எவ்வளவு உண்மையாக உள்ளது! ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்ற உறுதியை நாம் பெற்றிருந்தாலும் அவனுடைய உபாய தந்திரங்களுக்கு நாம் ஒருபோதும் ஈடு கொடுக்க முடியவில்லை. நம்முடைய எதிராளியை நாம் அறிந்து கொள்வதற்கு சரியான பாதுகாப்பு தேவைப்படுகிறது. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 6 அதிகாரத்தில் வரிசைப்படுத்துகிறார். ரட்சிப்பின் தலைச்சீராவை அணிந்து நீதியின் மார்க்கவசத்தையும் விசுவாசம் என்னும் கேடகத்தையும் அணிய வேண்டும். நாம் சமாதானம் என்னும் ஆயத்தம் என்ற பாதரட்சியை தொடுத்து கையில் ஆவியின் பட்டயத்தை பிடித்திருக்க வேண்டும். இந்த சர்வாயுத வர்க்கங்களுக்கான தேவையை குறித்து எபேசியர் 6:10-13 வசனங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, சகல விதமான துரைத்தனங்களோடும் வல்லமைகளோடும் இந்த உலகத்தின் இருளான அதிகாரத்தோடும் ஆவிக்குரிய துன்மார்க்கத்தோடும் நாம் போராட வேண்டி இருப்பதால் நமக்கு இந்த ஆவிக்குரிய சர்வாயுதங்கள் மிக அவசியம். 1 பேதுருவில் எதிராளி என்ற வார்த்தை ஆன்டிடிகோஸ் என்ற கிரேக்க வார்த்தையின் மொழிபெயர்ப்பாகும். இதற்கு எதிர்த்து நிற்பவன் விசேஷமாக சாத்தானோடு பிரதானமான எதிரியாக சொல்லப்படுகிறது. குற்றம் சுமத்துபவன் என்று வெய் மவுத் மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டுள்ளது. பழி சுமத்துவதில் சாத்தான் உண்மையில் மிகச்சிறந்தவன். ஏதேன் தோட்டத்தில் ஏவாளிடம் சில முக்கியமான செய்திகளை அறிவிக்காமல் தேவன் நிறுத்தி வைத்திருப்பதாக அவன் தேவன் மேல் குற்றம் சாட்டினான். ஆதியாகமம் 3:4-5 வசனங்கள்: ஆண்டவருடைய விசுவாசிகளை சோர்வடைய செய்வதே சாத்தானுடைய கருவிகளில் ஒன்றாகும். சில விஷயங்களில் சிலர் மனசாட்சிக்கு அதிகம் கட்டுப்பட்டவர்களாக சாத்தானின் ஆலோசனையின்படி தாங்கள் அபாத்திரர் என்றும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்றும் அல்லது 2 மரணத்துக்குரியவர்கள் என்றும் தங்களை தீர்மானித்துக் கொள்கிறார்கள். ஆனால் உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றியெறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் 1 பேதுரு 4:12 வசனம். இதை நம்முடைய விசுவாசத்திற்குரிய பரீட்சையாக தேவன் அனுமதிக்கிறார்.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனம். ஆகவே அவருடைய சாயலாக நாம் வளர்ச்சி அடைவதற்கு நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். சோதனையினால் விசுவாசம் தேர்ச்சி பெறும் போது பிதாவின் பார்வையில் அதிக பிரியமானவர்களாக காணப்படுவோம். இப்படியாக நம்முடைய விசுவாசம் பசும் பொன்னை காட்டிலும் விலையேறி பெற்றதாக நிரூபிக்கப்படுகிறது. 1 பேதுரு 1 அதிகாரம் 7-9 வசனங்கள். ஆயினும் கெர்ச்சிக்கிற சிங்கமாகிய சாத்தான் தெய்வீக அங்கீகரிப்பின் லக்கையடைய கடும் முயற்சிகளில் ஏற்படும் நம்முடைய பலவீனங்களையும் தோல்விகளையும் மிகைப்படுத்தி நம்முடைய விசுவாசத்தை அழித்து விடலாம். நம்மை மனமடிவுக்குள்ளாக்கியும் விடுவான். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7 வசனம். நாம் மிகுதியான விலையேற பெற்ற வாக்குத்தத்தங்களை கிருபாசன தண்டையில் சென்று பெற்றுக் கொள்வதற்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது விசுவாசத்தினால் சாத்தானை நாம் எதிர்த்து நிற்கலாம். உறுதியான தீர்மானங்களின் நிமித்தம் சாத்தான் நம்மை விட்டு விரைந்தோடுவான். இந்த கேடான சிங்கம் எதிர்பாராத வகையில் திருட்டுத்தனமாக பதுங்கி எதிர்ப்பது அதனுடைய தாக்குதலின் ஒரு வகையாகும். நாம் கவனிக்காத நேரத்திற்காக அல்லது நாம் பலவீனமாக இருக்கும் நேரத்திற்காக எதிர்பார்த்திருக்கும். அதற்கு ஒரு தந்திரமான நடை உண்டு. அது பதுங்கி வருவதை அதன் இறை கண்டுபிடிப்பதற்கு முன் மிக அருகில் வருவதற்கு பஞ்சு போல் பாதங்களை பெற்றுள்ளது. பின்புறத்திலிருந்து மிருகம் தாக்கும். சிங்கங்கள், புலிகள், சிறுத்தைகள் போன்ற விலங்கினங்களை தொடர்ந்து பயமுறுத்தி கொண்டிருப்பதே அவைகளை பாதுகாப்போடு கையாளும் ரகசியம் என்று மிருகங்களின் பயிற்சியாளர்கள் கூறுகிறார்கள். அந்த பயம் தெளிந்தவுடன் அவர்களுடைய பாதையில் குறுக்கிடும் யாவையும் உடனே தாக்கும். இவைகள் நம்பிக்கை துரோகிகளாகவும் இருக்கின்றன. தங்களுடைய எஜமானனின் கண்கள் அவைகளை விட்டு விலகும் போது உடனே தாக்குவதற்கு தேவையான தைரியத்தை எப்போதும் சேகரித்து வைத்திருக்கும். அதனுடைய பயம் அகன்று உரிமையாளரை அது எப்போது தாக்கும் என்று யாருக்கும் தெரியாது. சாத்தானோடு நம்முடைய போராட்டங்களும் இப்படியாகவே இருக்கிறது. அவன் எப்போதுமே நம்மை தாக்குவதற்கு பின்புறமாகவோ அல்லது பதுங்கிக் கொண்டோ இருப்பான். இந்த சாத்தான் கெர்ஜித்துக் கொண்டு எவனை விழுங்கலாமோ என்று பேராவலுடன் சுற்றித் திரிகிறான். ஆனால் அவனை தைரியத்தோடு எதிர்ப்பவர்களுக்கு அவன் ஒரு கோழையாவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். இந்த வசனம் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு முதல் அறிக்கை செய்யும் போது எவ்வளவு உண்மையாக இருந்ததோ நம்முடைய காலத்திலும் அவ்வளவு உண்மையாகவே உள்ளது. நம்முடைய உடன்படிக்கையின் பொருத்தனைகளிலிருந்து சாத்தான் நம்மை பின்வாங்க செய்வான். நாம் சோர்வடையும் போது வழக்கமாக நாம் அதிகமாக தாக்கப்படுகிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது. எபிரேயர் 10:38 வசனம். பலியின் இடுக்கமான வழியிலிருந்து மிகச்சிறிய அளவிலான திரும்புதலே பின்வாங்கி போவதற்கான ஒரு அறிகுறியாகும். ஒருவேளை பின்னாக இருக்கும் காரியங்களை ஒரு ஏக்கமான அல்லது அவைகளை திரும்பி பார்க்கக்கூடியதாக மட்டும் இருக்கலாம். நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கும் பந்தய சாலையில் ஓடுகிற நம்முடைய ஓட்டம் சற்று குறையக்கூடியதாக இருக்கலாம். விழுந்து போன சுபாவத்தில் மிகுந்த விருப்பத்தோடு இணங்க கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்தை விட்டு கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் வரும். இப்படியான நம்முடைய பலவீனமான காரியங்கள் உடனடியாக குறிப்பெடுத்து கொண்டு அதை சாதகமாக பயன்படுத்தி சிறந்த வகையில் நமக்கு பொருத்தி சோதனைக்காரன் தன்னுடைய கலைத்திறனுக்கு வழி ஆயத்தப்படுத்துவான். நுட்பமான தவறுகளும் நியாயத்தீர்ப்புக்கு எதிராக நிற்கிறது. நீதியின் போலி தோற்று பிரியமான கவர்ச்சிகள் பெரும்பாலும் உணர முடியாத அளவுக்கு ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டிய முதல் அன்பு மற்றும் அவருடைய ஊழியத்திற்காக கொண்டிருக்கும் முதல் வைராக்கியத்தையும் மறந்து சத்தியத்தையும் அதன் ஆவியையும் விட்டு விலக்கிவிடும். இனி ஒருபோதும் தேவனுடைய பரிசுத்த ஆவினால் வழிநடத்தப்பட மாட்டார்கள். ரெஃபரன்ஸ் நம்பர் 1799 April 8 சாத்தான் அடிக்கடி ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்துக் கொள்வான் என்று பவுல் எச்சரிக்கிறார். சாத்தானும் எழுந்து போன தூதர்களும் பொய்யரும் வஞ்சகர்களுமாக இருப்பதினால் இது நமக்கு ஆச்சரியம் அல்ல. லூசிபர் என்ற பெயருக்கு அதிகாலையின் மகனாகி விடிவெள்ளி என்று பொருள். ஏசையா 14:12 வசனம். இதன் பொருள் விளக்கம் ஆர்வமூட்டுகிறதாக உள்ளது. லூசிபர் என்ற பழமையான ஆங்கில வார்த்தை லத்தீன் வார்த்தையாகும். இதற்கு ஒளி எடுத்து செல்லுதல் என்று பொருள். லக்ஸ் என்றால் ஒளி மற்றும்
ஃபெர்ரி என்றால் எடுத்து செல் என்று பொருள். ஆகவே துவக்கத்தில் சாத்தான் ஒளியை எடுத்து வந்தவனாக இருந்தான். ஆனால் ஒளியின் தூதனாக தன்னையே காண்பித்துக் கொண்டு அனைவரையும் தண்டித்துக் கொண்டு அவன் இருளுக்கும் இருளான கிரியைகளுக்கும் அடையாளமாக மாறினான். ஆகவே அவன் மற்றவர்களை அவனுடைய வஞ்சகத்தில் நுணுக்கமான தவறுகளின் வழியாக சத்தியத்தின் வெளிச்சத்திலிருந்து விலக்கி தவறுகளும் அவிசுவாசமான இருளுக்குள் அவன் அவர்களை வழி நடத்துகிறான். பெருமை அல்லது வீண் மகிமையை தங்களுடைய இருதயத்துக்குள் அனுமதித்து வஞ்சிக்கப்பட்ட மூப்பர்களை சாத்தான் தேடி தவறுகளை அறிமுகப்படுத்துவான். இவ்வாறாக மயக்கத்தில் இருக்கும் அநேக தலைவர்கள் குறைவான ஆயத்தத்தோடும் முழுமையாக சர்வாயுத வர்க்கத்தை அணிந்திராததையும் தங்களின் தலையை பாதுகாக்க வேண்டிய தலைச்சீராவை சரியாக அணியாததை அறிந்து அவன் அதிக மதிப்பு பெற்றவர்களை பயன்படுத்தி முடிந்தவரையில் நெறி தவற செய்வான். ஆவியின் பட்டயத்தை திறமையாக பயன்படுத்தாமல் அவர்களுடைய காவல் விழிப்புணர்வு குறைந்து எளிதில் வஞ்சிக்கப்படுகிறார்கள். 2 கொரிந்தியர் 11:14-15 வசனங்கள். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 20:3, யாக்கோபு 3:1 பார்க்கவும். ஆகவே விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற பேதுருவின் எச்சரிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆண்டவரின் வார்த்தைகளை படித்து அனைத்து காரியங்களையும் நிரூபித்து நமக்கு கொடுக்கும்படிக்கு சத்தியத்தை உறுதியாக பற்றி கொண்டால் விழிப்புள்ளவர்களாக இருக்கலாம். விழித்திருந்தே ஜெபம் பண்ணுங்கள் என்று நம்முடைய ஆண்டவர் பேதுருவுக்கு கட்டளையிட்டபடி நாமும் இவைகளை கை கொண்டால் தந்திரமான எதிரிடம் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:41. 2 தீமோத்தேயு 2:15. 1 தெசலோனிக்கேயர் 5:21. யூதா கோத்திரத்து பாலசிங்கம். சிங்கங்கள் பலத்திற்கும் தைரியத்திற்கும் அடையாளமானது. அவைகளின் இந்த குணங்களுக்காக வரலாறு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. நாகரிகத்திற்கும் தோற்றத்திற்கும் பொதுவான அடையாளமானவை. இதனால் சிங்கம் காட்டுக்கு ராஜா என்று அழைக்கப்படுகிறது. யூதா கோத்திரத்து பாலசிங்கம் என்ற சிறப்பு பெயர் நம்முடைய ஆண்டவரின் வல்லமையையும் ஆற்றலின் நிறைவையும் தெளிவாக குறிப்பிடுகிறது. இப்படியாக 1000 வருட அரசராக அவருடைய வல்லமை உள்ள பலத்தை சித்தரிக்கிறது. யாக்கோபு தம்முடைய குமாரனாகிய யூதாவுக்கு கொடுத்த ஆசிர்வாதத்தில் அந்த கோத்திரத்தோடு சிங்கம் சம்பந்தப்பட்டிருப்பதை காணலாம். ஆதியாகமம் 49:8-12 நம்முடைய ஆண்டவரோடு தொடர்புடைய பல அடையாளங்களை காணலாம். எடுத்துக்காட்டாக, யூதா தன்னுடைய பகைஞரின் கழுத்தின் மேல் தன்னுடைய கைகளை வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படியாகவே இயேசுவுக்கு நிழலான ராஜாவாகிய தாவீது தேவனுடைய பலத்தை பெற்று வல்லமை உள்ள ராஜாவாக எல்லா எதிரிகளையும் முறியடித்தார். அதுபோல யூதா ஒரு சிங்கக்குட்டி என்று யாக்கோபு கூறினார். அந்த சிங்கம் வளர்ச்சியடைந்த போது அதை எதிர்க்க யாருக்கு துணிகரம் உண்டு? யூதாவோடு தொடர்புடையதாக பயன்படுத்தப்பட்ட மற்றொரு அடையாளம் செங்கோலாகும். இது ஆளுகிற அதிகாரத்தை அடையாளப்படுத்துகிறது. சமாதானத்தின் பிரபுவாகிய ஷைலோ உயிர்த்தெழுந்து வரும் வரை அந்த செங்கோல் யூதாவுக்கு கொடுக்கப்பட்டது. யூதா கோத்திரத்து பாலசிங்கம் என்ற சிறப்பு பெயர் யூதா கோத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும். ஆகவே இயேசு மனுஷராக பிறப்பதற்கு முன் லோகாஷாக இருந்தபோது இந்த பெயர் அவருக்கு சூட்டப்படவில்லை. மரியாளிடம் பிறந்தபோது அவர் யூதா கோத்திரமும் தாவீதின் வேறுமாய் இருந்தார். தேவனுடைய சித்தம் நிறைவேற்றி மனுஷரின் ரட்சிப்பின் வேலைகளை செய்வதற்கு தன்னைத்தான் யோர்தானில் அர்ப்பணித்த போது இந்த சிறப்பு பெயரை அவர் பெற்றார். குறிப்பாக நம்முடைய ஆண்டவருக்கு இந்த சிறப்பு பெயர் நேரடியாக பயன்படுத்தப்பட்ட ஒரே வசனம், அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 5:5. தலைச்சின் பிள்ளைகளாகிய சபையை அடையாளப்படுத்தும் யோவான் இந்த புஸ்தகத்தை திறக்கக்கூடிய யாரையும் காணாததினால் அவர் அழுது கொண்டிருப்பதாக காண்பிக்கப்படுகிறது. இது எந்த புத்தகம்? அதுவரையிலும் புதிய ஏற்பாடு எழுதப்படாததினால் நிச்சயமாக அது வேதாகமும் இல்லை. இது தேவனுடைய யுகங்களை பற்றிய திட்டத்தின் புத்தகம்.
எபேசியர் 3:11 காண்க. இது உலக தோற்றத்துக்கு முன் யெகோவா தேவனுடைய கரங்களில் இருந்த புஸ்தகமாகும். இயேசு அவருடைய பலியின் வேலைகளை சிலுவையில் முடித்தவுடன் அந்த புஸ்தகத்தை திறப்பதற்கு பாத்திரமானார். அவர் உயிர் தெழுந்த பின் பூமியிலும் பரலோகத்திலும் அனைத்து வல்லமையையும் தேவனால் அவருக்கு கொடுக்கப்பட்டது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:17. ஆகவே அவருக்கு அந்த புத்தகத்தையும் அந்த புத்தகத்தை திறப்பதற்கான வல்லமையையும் கொடுக்கப்பட்டது. தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவர் பெற்ற இந்த ஞானம் மற்றும் வல்லமை யோவான் கண்ட காட்சியில் அடிக்கப்பட்ட ஆட்டின் 7 கொம்புகளிலும் 7 கண்களிலும் அடையாளப்படுத்தப்படுகிறது. நமக்காக 6 வசனத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 7 கண்கள் முழுமையான ஞானத்தையும் 7 கொம்புகள் முழுமையான வல்லமையையும் அடையாளப்படுத்துகிறது. இப்பொழுது முழு வல்லமையையும் பெற்ற யூதா கோத்திரத்து சிங்கத்திடம் அந்த புத்தகம் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு முத்திரையும் ஒவ்வொரு காலத்திலும் திறக்கப்பட்டு பரலோக பிதாவின் ஒழுங்குகளையும் ராஜ்யத்தின் நம்பிக்கைகள் மற்றும் பூமியின் குடும்பங்களில் ஆசீர்வாதத்தையும் படிப்படியாக வெளிப்படுத்துகிறது. இப்படியாக இது சுவிசேஷ யுகம் முழுவதிலும் 7 முத்திரை திறக்கப்படும் காலத்தில் 7 துதன் காட்சிக்கு வந்து 7 எக்காலம் சபையின் 7 காலத்தில் ஊதப்படும் போது படிப்படியாக வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. இப்பொழுது தேவனுடைய திட்டமே விழிப்புள்ளவர்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது. இந்த ராஜ சிங்கத்தின் ஆளுகையின் போது கெர்ஜிக்கிற சிங்கமாகிய சாத்தான் கட்டப்பட்டு அதற்கு பின் வெளிப்படுத்தின விசேஷம் 20 சொல்லப்பட்ட கொஞ்சம் காலத்தில் நிச்சயமாக அழிக்கப்படுவான். யூதா கோத்திரத்து பாலசிங்கம் ஆட்சி செய்யும் போது அந்த பெரும் பாதையில் சிங்கமும் துஷ்ட மிருகமும் இருப்பதில்லை என்று ஏசாயா 35:9 வாசிக்கிறோம். உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட மனுகுலம் நடப்பதற்காக இந்த வழி ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கும். அப்போது சாத்தான் கட்டப்பட்டிருப்பான். இவர்கள் புதிய உடன்படிக்கையின் நிபந்தனையின் கீழ் தேவனோடு முழு பரிபூர்ணத்தோடு இசைந்திருக்க அவரை நோக்கி செல்வார்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.